வணக்கம் ஓஎச் சினிமா நண்பர்களே. ஓடிடி பிளாட்ஃபார்மில் இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் ஹாட் ஸ்டாரில் வெளியாகி இருக்கிற பார்பாரியன்கிற ஹாலிவுட் மூவி. பார்பாரியன் என்ன மாதிரி ஜானர்னா ஹாரர் மூவி. அதாவது சீட்டு நுனியில் உட்கார வைக்கக்கூடிய ஒரு படம்னா இந்த படத்தை சொல்லலாங்க. ஐஎம்டிபி ரேட்டிங்கில் 7.0. படம் வந்து 100% ஹாரர் மூவி. படத்தில் ஒரு சீனை கூட நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் எனக்கு ஸ்டோரி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. எதை சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆகிடும். அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஒரு கேர்ள் இன்டர்வியூக்காக வரா, அந்த ஒரு ஊருக்கு வரா. அங்கே ஏர்பிஎன்பியில் வந்து என்ன பண்ணுறா, ஒரு வீடை புக் பண்ணுறா. நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இன்டர்வியூக்கு போனோம். அவன் இன்டர்வியூக்கு ஏர்பிஎன்பி ப்ரொசீஜர் வேறு வந்து பார்த்தோன்னா அந்த மாஸ்டர் கீழே கீ இருக்கும், லாக்கில் இருக்கும். கீ எடுத்துகிட்டு கதவை திறப்பா திறப்பா யாரும் நைட் ஆகிடும், மிட் நைட் தான் உருவாவை, ரொம்ப லேட்டாக ஒரு 11 மணிக்கு தான் உருவாவை. பண்ணால் கதவை தந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்பா, ஃபோன் எடுக்க மாட்டாங்க அந்த ஓனர். பிற்ப எனக்கு கதவை டமால் டமால் தட்டினா உள்ளேருந்து ஒருத்தன் வருவான். அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவன் இவளுக்கு தூக்கி வாரிப்படுவான். இவன் புக் பண்ணியிருக்கிற இடம் அது, வேறு ஒருத்தன் உள்ளே தங்கியிருப்பான். இவளுக்கு ஒன்றும் புரியல, என்ன என்ன ஒய்யோரி ஸ்டேயிங்கேருன்னு கேட்பான். நான் புக் பண்ணியிருக்கேனேன்னுவான். அவனும் கேட்டால் அவன் booking.com பண்ணியிருப்பான், இவன் ஏர்பிஎன்பியில் பண்ணியிருப்பான். ஆனால் ரெண்டு பேருமே கரெக்டாக இதே ப்ராப்பர்ட்டி புக் பண்ணியிருப்பாங்க, இங்கேயோ தப்பு நடந்துகிட்ருக்கும். அவனுக்கும் அந்த அலாட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க, இவளுக்கும் அந்த அலாட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போது அவன் தனியாக அப்புறம் வயசு பையன், அவன் ஐயோ வயசு பொண்ணு, இவன் என்ன பண்ணுவான், சரி நான் கிளம்புறேன் அப்படின்வா. அப்போ அந்த பையன் சொல்லுவான், இல்லை இல்லை எதுக்கு நைட்டில் இனிமேல் எங்கேயுமே கிடைக்காது. வேணால் நீங்கள் இப்போ ரூமில் இருக்கிறது ஒரு ரூம், நீ ரூமில் படுத்துக்க, நான் வேணால் கவுச்சில் வெளியில் படுத்துக்கிறேன்னுவான். இவன் அதெல்லாம் வேணாம், எப்படி நான் தங்குறதுன்னு வேறு வழியும் கிடையாது இவளுக்கு, நைட்டும் தங்கிடுவாங்க. அவள் தங்கினது பாருங்கன்னா மியூசிக்கை போட்டு நம்மளை மிரட்டி உருட்டி எடுத்துருவான். பின் வெளியே ஒரு பெட்ரூமில் தங்க வச்சிருவோம், அவனை வெளியில் படுத்துப்பான் அந்த பையன். அவங்ககிட்ட ஒரு விதமான நாய்ஸ் வரும். ஒவ்வொரு சீனுமே நம்ம பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். எதுன்னே தெரியாது. மறுநாள் காலையில் எழுந்து இவன் இன்டர்வியூ போயிடுவான். இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ ஒரு லேடி கேட்பா, ஓகே வெரி குட், அப்புறம் எப்போ கிளம்புறேன், இன்னும் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன்னா, அந்த பார்பேரியன் அந்த ஏரியாவில் தங்கியிருக்கிறான். பார்பேரியன் அங்கேயா, ஏன் அங்கேயே போய் தங்கினேன்னுவா. என்ன வழி ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை இல்லை வேணாங்க ரொம்ப தங்காத, சீக்கிரம் கிளம்புற வழியே பாருன்றான். அப்போவே ஒரு பீடியை போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்தால் நம்ம பையன் அவன் இங்கே வெளில போய்ட்டு வந்திருப்பான். இவன் கிளம்புறான், நான் கிளம்புற ரெடி ஆகும்போது அவள் அந்த வீட்டுக்குள்ளே கீழே குரல் இருக்கும், கீழே போவான். இன்னும் ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடக்கிற சீன்ஸை பார்க்கணும் நீங்கள். அதாவது நெஞ்செல்லாம் ஒரே வச்சிடும் படம். உண்மையிலே பயமுறுத்தக்கூடிய படங்க. எதை பற்றி நான் மற்ற எதுவுமே சொல்ல மாட்டேன்னா, சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கதை ஒன்று வரும், இன்னொரு கேரக்டர் ஒன்று வரும். இது எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு போய் நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். படத்தினுடைய கதை எது சொன்னாலும் அது ஸ்பாய்லராக தான் போய் முடியும். அது படத்தினுடைய லைட்டிங், அந்த ஹாரர் மியூசிக் நீங்கள் பார்க்கணும். அண்டர் கிரவுண்டில் ஒரு மேஜர் சீன்ஸ் வந்து அந்த வீட்டினுடைய அண்டர் கிரவுண்டில் ஒரு இடம், டார்க் ரூமில் நடக்கும். சின்ன படிக்கட்டில் அப்படி இறங்கி உள்ளே போவோம். அது பேய் படம் வச்சு, படம் பேய் படம் பேய் கதை. அந்த இடத்துல வந்து லோ லைட்டு தான் யூஸ் பண்ண முடியும், சின்ன பேசேஜ் அது. அந்த லைட்டிங் யூஸ் பண்ணி எடுத்துருப்பான் பாருங்கள். அந்த லைட்டிங்காக அந்த சீனை பாருங்கள் நீங்கள். அந்த ஃபோட்டோகிராஃபில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் இந்த படம், அந்த சீனை பார்க்கணும். அந்த குட்டியூண்டி இடத்துல சின்ன லைட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துருப்பான் பாருங்கள். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது படம் வந்து அடுத்த சீன் இது தான், இதோடு முடிஞ்சிச்சான்னு நினச்சின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அங்கேருந்து இன்னொன்று ஆரம்பிக்கும். என்ன கதை கொஞ்சம் கூர்ந்து அப்சர்வ் பண்ணணும். இந்த படத்தை எப்படி பார்க்கணுன்னா, சும்மா சாதாரணமாக ரிலாக்ஸாக கால் மேலே கால் போட்டுன்னு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. நல்ல ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கிற இடத்துல, நல்ல ஹோம் தியேட்டர் வித், பர்டிகுலர்லி நைட்டில் பார்க்கணும் இந்த படத்தை. டார்க்காக பிஞ்ச் டார்க்கில் அப்படி உட்காந்துக்கிட்டு, அப்படி சீனியர் சீட்டினுடைய உட்காந்துன்னு அப்படி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கையை பிடிச்சின்னு பார்த்து இங்கே வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு திக் திக் தருணங்கள் தான் அந்த படம் முழுக்க. எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்கவே அடிக்காது. அடுத்து இதாகிடுமோ, நம்ம வந்து படத்தில் அப்படி இன்வால்வ் ஆகிடும். ஐயோ அடுத்தது இதாகுமா, ஐயோ இவன் ஏன் போகிறான், இவன் ஏன் போகிறான், போய் தொலைய மாட்டாங்களா, இல்லை வந்து தொலைய மாட்டாங்களான்னு நம்ம உளர ஆரம்பிச்சிடும். ஏன்னா படம் வந்து நம்மளை அப்படி சுண்டி இழுத்துறோம். படம் பார்பாரியன் படம் ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இது மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு சில படங்கள் தான் நம்மளை இருக்கும். நிறைய பேய் படங்கிறது பேர் மியூசிக் வச்சே அமர்த்துவோம் பார்த்தீங்களா. பயங்கர ஹாரர் மியூசிக் கொடுப்பான். ஆச்சா பூஜன் போய் பார்த்தா உள்ளே இப்போ சில பூனை பானையை தட்டி விட்டு போவோம், எலி டப்பா சுரண்டி கிடக்கும். இது மாதிரி சீன்லாம் படத்தில் கிடையாது. ரியல் ஹாரர்,
கடைசியில் வந்து அந்த எமோஷ்னலான சில சீன்ஸ் வரும். தாய்ப்பாசத்தெல்லாம் காட்டும் படத்தில். என்னடா அது ஆர்ஆர் சீனில் தாய்ப்பாசம் எங்கன்னு பார்க்குறீங்களா? படத்தை பாருங்கள், புரியும். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இதில் ரிச்சர்ட் பிரேக்குன்றவர் தான் இந்த படத்தினுடைய அந்த பேய்த்தனம், பேயின்னு சொல்லலாம், எதை வேணால் சொல்லிடலாம், ஒரு கிரீச்சர் எதை வேணும்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த கேரக்டர் நடிச்சவர் அவர் தான். அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அவர் இந்த படத்தினுடைய நைட் ப்ரீவியூ நைட் அட்டன் பண்ணியிருக்கார். நைட் ஷோவில் அந்த படம் பார்த்துருக்காரு பிஃபோர் ரிலீஸ். இவருக்கு பின்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு 10 பேர் படம் பார்த்துருக்காங்க. இவர் ஃப்ரண்ட் ரோல் உட்காந்து பார்க்குறாரு, பீயிங் விஐபிங்கிறதுனால. படம் முடிஞ்சிட்டு தேட்டர் விட்டு அந்த பசங்கள்லாம் வெளில வரானுங்க, நம்ம ஆளும் வெளியில் வர்றாரு. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, தேட்டர் இருட்டாக இருக்கிறதுனால செல்ஃபோனில் இருக்க டார்ச்சை வந்து அதை வழியில் அடிச்சுட்டே வெளில வரானுங்க. வெளியில் வரவனுக்கு எதேச்சும் என்ன பண்ணுறானுங்க, அந்த ஃபோன் அப்படி விளையாட்டு பேசினே வருவானு பாருங்க. ரிச்சர்ட் பிரேக் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கார், அவர் தான் நடந்து வரான்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணிடுவானுங்க, எதேச்சும் அந்த டார்ச் எடுத்து இவர் முகத்தில் பட்டுரும். இவரை பார்த்த உடனே இவங்க உண்மையிலேயே பயந்துட்டு பேய் தான் படம் பார்க்க வந்துடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு தேட்டரை விட்டு துண்டா காணம் துணியை காணம் ஓடனாலாம் இது உண்மையாக நடந்தது. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த படம் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான படம், இந்த பயத்தை வந்து உரையே வைக்கிற காட்சிகள் படத்தில் நிறைய இருக்குன்றது இந்த ஒரு சீன் எக்ஸாம்பிள். ஏன்னா படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த பசங்க பயந்து ஒன்றானு தெரியுங்களா, அப்படியே படத்தோட இன்வால்வ் ஆகிட்டானுங்க அவங்க, எல்லாருமே ஆகிடும். இந்த படத்தில் வந்து எல்லாரும் இன்வால்வ் ஆகிடும். அந்த படம் அந்த ஏரியாவில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, அந்த சுற்றி இருக்க வீட்டெலாம் காலி பண்ணுறோம்னோம், ஏன்னா இந்த இடத்துல இடம் சரியில்லை, அமானுஷ்ய விஷயங்கள் நிறைய நடக்குது, இந்த இடத்துல இனிமேல் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இது ஒவ்வொருத்தராக வீட்டை காலி பண்ணுவாங்க. ஏன் அந்த இடத்துல பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதுக்கு ஒருத்தர் எதிர்க்க ஒருத்தன் விளக்கம் கொடுப்பான், அந்த விளக்கத்தெலாம் பாருங்கள், அந்த விளக்கம் கொடுக்குறவனுக்கு என்ன ஆச்சு, இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் டா. அதுக்கடுத்து அந்த எமோஷனல் அந்த தாய் பாசத்தோட இடத்துல காட்டுவாங்க, அது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அந்த ஹாரர் எஃபெக்ட்டுக்கு அந்த எமோஷனல் எப்படி நல்ல பிளெண்டாக வருது, கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், வித்தியாசமான கிளைமேக்ஸ். படம் வந்து என்னன்னு நான் கேட்டால் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த த்ரில்லர் மூவி ஹாரர் மூவியை விரும்புகிற ஒவ்வொருத்தரும் ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கிற இந்த ஹாரர் மூவி தி பார்பேரியன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தினுடைய கலர் பாருங்கள், அந்த அந்த ஊரினுடைய ஆம்பியன்ஸ் எடுத்துருப்பாங்க, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபிலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாரர் மூவி ரசிகர்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தி பார்பேரியன் ஹாட் ஸ்டாரில் வந்திருக்கு. டோன்ட் மிஸ் இட். இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்றேன். டில் தென் see you, பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.